எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் போதுமான தொழில்திறன் தொழிலாளர்கள் இருப்பதை உறுதிப்படுத்த டிஎல்பி எனப்படும் இரட்டை மொழி திட்டத்தை பள்ளிகளில் அமல்படுத்துவதில் பினாங்கு தீவிரம் காட்டும் என அம்மாநிலத்தின் இரண்டாவது துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் டியோ தெரிவித்திருக்கிறார். மின்சாரம் மற்றும் மின்னியல் பொருட்கள் தயாரிப்பு துறை மையமாக பினாங்கு திகழ்வதால் தொழில்திறன் பெற்ற வேலைகள் மிகவும் முக்கியமாகும் என அவர் கூறினார். அறிவியல், கணிதம், தொழில்நுட்பம், பொறியியல் ஆகிய பாடங்களை ஆங்கிலத்தில் பயிலும் டிஎல்பி திட்டம் பினாங்கில் உள்ள 31 பள்ளிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜக்தீப் சிங் கூறினார். டிஎல்பி திட்டம் மேலும் அதிகமாக பள்ளிகளில் அமல்படுத்துவதற்காக கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினருடன் பேச்சு நடத்தப் போவதாகவும் அவர் கூறினார்.